எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் இருக்கிறோம். இந்த பில்டிங்கோட பிளானிங், எஸ்டிமேஷன் அண்ட் எலிவேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 2BHK ஹவுஸ். வீட்டுக்காரங்க தங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4-5 மாடலில் பிளான் கொடுக்குறோம். அதை ஓகே பண்ணுறாங்க. அந்த பிளானுக்கு என்ன எலிவேஷன் வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 2-3 மாடல் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மாடல் ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கவர்மெண்டில் அப்ரூவல் வாங்குறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இபி சர்வீஸ் லைன் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் போர் போட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் அது பாட்டுக்கு மின்னல் வேகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு குழி எடுக்கிறோம், அப்புறம் காலம் போஸ்டரைஸ் பண்ணுறோம், பேஸ்மெண்ட் போடுறோம், பேஸ்மெண்ட்க்கு அப்புறமேல்ட்டு லிண்டல் ஸ்டேஜ் பண்ணுறோம், லிண்டலுக்கு அப்புறம் வந்து ரூஃப் காங்கிரீட் போடுறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு 20 டேஸில் வந்து ரூஃப் காங்கிரீட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆஃப்டர் அதுலேருந்து ஒரு 20 டேஸ் க்யூரிங்க்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸில் வந்து நமக்கு ப்ராஜெக்டே முடிஞ்சிடும். டோட்டலாக 60 ஒர்க்கிங் டேஸில் ஒரு 2BHK ஹவுஸ் வந்து நம்ம வந்து சாலிடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இது அப்படி உருவாக்கப்பட்டது தான். இதோட போர்ட்டிக்கோ சைஸ் வந்து 10x16 போர்ட்டிக்கோ, அதுக்குள்ளே வந்து 10x16 ஹாலு, அப்புறம் ஒரு 10x16 பெட்டு வித் அட்டாச்சு, ஒரு 10x16 கிச்சனு, 4x5 பூஜை ரூமு, ஒரு 4x5 ஸ்டோர் ரூமு, செகண்ட் பெட்ரூம் வந்து 10x10 ஒரு பெட்ரூமு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிகோவில் வந்து லெஃப்ட் சைடில் கீழே படிக்க அடியில் வந்து ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் ஆஸ் யூஷுவல். அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x6. இந்த படியிலேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு நம்ம ஹேண்ட்ரெயில் வந்து SS யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த SS போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே மொட்டை மாடி போய் பார்த்தோம். அப்படின்னா மொட்டை மாடி வந்து நைட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம ஜாலியாக இங்கே உட்காந்து கதைகள் பேசிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பட்ஜெட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு 5 லேக்ஸ் கையில் இருந்தால் பேலன்ஸ் வந்து லோன் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த மாடலில் இருக்கிற வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம பேசலாம். வாங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்காரங்க அங்கே வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாராட்டு தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரங்க ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்து, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, ஒரு 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இயர் வாரண்டியோட நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கேஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பில்டிங் முடிச்சு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது இது எல்லாம் வந்து போனாலும் அந்த கடைசி நாள் ஃபங்க்ஷன் அப்போ எல்லாருமே திருப்தியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பிரிய மனமின்றி அனைவரும் பிரிந்து போகிறது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் லாபம் நஷ்டம் கஷ்டப்பட்டது இதெல்லாமே தாண்டி ஒரு கலைஞனுக்கு, ஒரு கட்டிட கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சென்ட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரி அடுத்தவர்களாக வந்து சந்திப்போம்.
அது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து ஒரு 20 லட்சம் 25 லட்சம் இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, 2 பெட்ரூம் 1 ஹால் 1 கிச்சன் அப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வில்லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நன்றி.